ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோடஸ் அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜியோடஸ் அப்ளிகேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா கிரிப்டோ கரன்சி வந்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்குறதுக்கு பில்லே க்ளிக் பண்ணி ஆனில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே இப்படி இருக்கும் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கில்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிரியேட் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து உங்களோடய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கடுத்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் கோர் இருக்குல்ல இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணோன்னே நீங்கள் உங்களோடய மெயில் அடிக்கு வந்து ஒரு மெயில் போயிருக்கும் அந்த மெயிலே க்ளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் இருக்கும் அந்த மொபைல் வெரிஃபிகேஷனில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க என்ட்ரி பண்ண உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி மொபைல் வெரிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணிடுங்க மூணாவது ஸ்டெப்பு கேஎஸ்சி கேஏஎஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் சூஸ் பேன் கார்டு ஃபைல்ஸ் அப்படின்றோம் உங்களுடைய பேன் கார்டை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கடுத்து சூஸ் அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்குல்ல இதில் ஆதார் ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு எல்லாம் இருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ ஆதாரங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆதாரோட பேக் சைடு வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க இது என்னென்ன ஃபார்மேட்டு அக்செப்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஜிஎஃப் பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும் மற்ற ஃபைல் வந்து அக்செப்ட் ஆகும் இது பண்ணி முடிச்சுன்னா பார்த்தினா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து கேஎஸ்சி வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன்இன்கிறத கிளிக் பண்ணுங்கள் லாகின் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டாக எம்பின் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோர் டிஜிட்டில் அது செட் பண்ணிடுங்க செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை கிளிக்னாலும் எம்பின் வந்து கேட்கும் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறது எப்படி வித்ட்ரா பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துருவான் வேலட் இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டெபாசிட் வித்ட்ரா ஐஎன்ஆர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் டெபாசிட் இருக்கல அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டெபாசிட் அதர் டெபாசிட் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டன்ட் டெபாசிட்டை க்ளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க கரண்ட் அக்கவுண்ட் இந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களை நெட் பேங்கிங்கில் வந்து பெனிஃபிட்ஸில் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஒரு டூ அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து நோட் பண்ணி நீங்களுடைய உங்கள் நெட் பேங்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது மூலமாக வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஐஎம்பிஎஸ் மூலமாக கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் ஆகிரும் இதிலே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதர் டெபாசிட் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இன்ஸ்டா டெபாசிட் பண்ணினா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஜீரோ தான் அதுக்கு வந்து வித்ரா பார்த்தீங்கன்னா வித்ரா அதே மாதிரி தான் ஆப்ஷனு நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ரா போடுங்களோ அதை டைப் பண்ணுவோன்னே வித்ரானு கொடுத்தினா உங்களுக்கு அதேபட்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும் இதுக்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் தான் இந்த அப்ளிகேஷனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்கள் டெபாசிக்கும் வித்ராவலுக்கும் ஃபீஸ் வந்து எந்த ஒரு சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க அடுத்து ஒரு காயினை எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு மார்க்கெட்ஸ் அப்படின்னு இருக்கில்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காயினும் டிஸ்ப்ளே ஆகும் பர்டிகுலர் வேணும்னா மேலே சர்ச் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்களோ அந்த காயினை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்காண்டி இப்போ ட்ரோன் காயினை வந்து டிஆர்எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணோன்னே அந்த காயின வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வந்துருக்கும் இல்லை பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ப்ளேஸில் வந்து பை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ் வந்து பிரைஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க இதிலே பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டு கீழே க்ரீன் நடுவில் ஒரு ப்ரைஸ் காட்டுதில் அந்த ப்ரைஸ் தான் வந்து இப்போ வந்து கரண்ட் மார்க்கில் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அஞ்சு புள்ளி அறநூறு அப்படிங்கிறத டைப் பண்ணிடுறேன் டோட்டல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பை பண்ணிக்கலோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு பைங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் ஆகிருந்தா பை ஆயிரும் செல்லும் அதே மாதிரி தான் செல்லுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க என்ன ப்ரைஸில் உங்களுக்கு போய்ட்டு இருக்கோ அந்த பிரைஸ நீங்கள் டைப் பண்ணிட்டு செல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல் ஆயிரும் அடுத்து ஒரு காயினை வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது வித்ரா பண்ணுறது அப்படின்னு பாத்துருவோம் அதுக்கு வேலட் அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காயுமே வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து காயின் பை பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணால் அந்த காயை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க இப்போ ட்ரோன்னால டிஆர்எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணுவோம் அந்த காயின் வரும் அந்த காயினை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா கெட் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும் இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து எங்கேருந்து நீங்கள் வித்ரா பண்ண முடியலோ அங்கே கொண்டு போயிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணி இங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம் வித் அதே மாதிரி தான் வித் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த டோன் அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த குவான்டி டைப் பண்ணிவிட்டு வித்துட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி இருக்கும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க என்ட்ரி பண்ணி முடிச்சோடனே உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகும் அந்த மெயிலை கிளிக் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுங்க அப்ரூவ் பண்ணினா உங்கள் டோன் வந்து வித்ட்ரா ட்ரா ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்